வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்ட் ஒன்னோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட்டு ஓவராலாக ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏன் வந்து நம்ம நல்லா சாப்பிடணும், எதனால் விரதம் இருக்கணும், சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும், அது எந்த அளவுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயும் நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு ஆர்கனுக்கும் முக்கியமாக என்ன வேலை, எதனால் நம்ம நல்லா மென்று சாப்பிடணும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ போடுறதா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட பார்ட் ஒன் தான் இது. இதில் வந்து நம்மளோட வாய்க்குள்ளே இருக்கிற ஒரு சில உறுப்புகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து போரிங்காக இருக்கும் நினைக்காம உங்களுக்கு நிஜமாலுமே பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துச்சிக்கிங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியான வீடியோஸ் தான் ஃப்யூச்சர்லேயும் போட போகிறேன், ப்ளஸ் வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ் போடுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது நம்மளுடைய வாய், அப்புறம் அதில் முக்கியமாக இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள், இதை பற்றி தான். எதனால் நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிடணும், சாப்பாடு வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு ஒரு பருக்க சாப்பாடும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக சின்ன சின்ன துகள்களாக வந்து மாற்றப்படும். இப்படி மாறுறதுல என்னென்ன இருக்குன்னா, இப்போ நம்ம பேசிக்காக சொல்வோம்ல, புரதம் வந்து வேணும், அதாவது புரோட்டீன், அதுக்கப்புறமா கொழுப்பு சத்து வந்து கண்டிப்பாக வேணும். நம்மளோட சாப்பாட்டில் டைரெக்டாக இருக்கிறது வந்து இந்த புரதம், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், சரிங்களா. இப்போது டைஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த புரதம் வந்து அமினோ அமிலங்களாக மாற்றப்படும், சரிங்களா. அடுத்தது கொழுப்பு சத்து வந்து கொழுப்பு அமிலமாக மாற்றப்படும், அதுக்கப்புறமா வந்து கிளிசரால் மாற்றப்படும். அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ், இந்த கார்போஹைட்ரேட் சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரியறது தான் வந்து சுகர், சரிங்களா. இப்போ இந்த கொழுப்பு சொன்னேன் இல்லையா, கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்குது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இதுதான், புரதம் வந்து அமினோ அமிலமாக மாற்றப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம சாப்பாடு வந்து நல்லா மென்று முழுங்கினதுக்கப்புறமா நம்ம உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, இந்த உணவு குழாயை வந்து ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு குழாய் வந்து ரொம்ப சென்சிட்டிவானதாக இருக்கும். உணவு செரிமான மண்டலத்தில் ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான வேலை வந்து சாப்பாட்டை மெல்றது, நம்ம வாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான வேலையே அதுதான். நம்மளோட வாயில் நம்ம சாப்பாட்டை மென்று சாப்பிடும்போது நிறைய உமிழ்நீர் வந்து சுரக்கும். இந்த உமிழ்நீரோட வேலை என்னென்னா, நல்லா சாப்பாட்டு கூட கலந்து சாப்பாடை முழுங்கும்போது ஈஸியாக வந்து அந்த உணவு குழாய் வழியாக போய் நம்மளோட ஸ்டமக்குக்கு போயிடும். இதுதான் வந்து உமிழ்நீரோட முக்கியமான வேலை. ப்ளஸ் உமிழ்நீரில் வந்து ஒரு சில என்சைம்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான என்சைம் வந்து அமைலேஸ்னு சொல்லுவாங்க. இந்த அமைலேஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கெமிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, நம்ம பல் வந்து ஃபிசிக்கலாக இந்த சாப்பாட்டை குட்டி குட்டியாக மாற்றிடும். இது கெமிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த அமைலேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கெமிக்கல் பிரேக் டவுன் தான் வந்து புரதம் வந்து அமினோ அமிலமாக மாறுறது, அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு, நம்மளோட உதடுகளும் கண்ணமும் வந்து பேசுறதுக்கு உதவுறதை தாண்டி சாப்பாட்டை வந்து உள்ளுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. நம்மளோட உதடில் வந்து நிறையா ரெசிப்டார்ஸ் வந்து இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சூடாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா, எந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மேலெண்ணம் கீழெண்ணம் இதெல்லாம் ஸ்கூலில் வந்து நம்ம படிச்சுப்போம். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் மூச்சுக்குழலும், அந்த உணவு குழாய் மூச்சுக்குழாய் ரெண்டையுமே வந்து ஒரு வால் மாதிரி பிரிக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மேலெண்ணம் கீழெண்ணம் அந்த பேலட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக, ஓகேங்களா. அடுத்தது, நம்மளோட நாக்கில் சுவை மொட்டுக்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த சுவை மொட்டுக்கள் நம்மளோட உடம்புக்கு என்ன மாதிரியான ஒரு சுவை தேவைப்படுது, நமக்கு வந்து அறுசுவையுமே தேவை, ஆனால் நம்ம அதை வந்து டெய்லி சாப்பிட்றோமானா அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு வகையான சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து தேவை. ஸோ இந்த சுவையில் இருக்குன்னா அதில் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குன்றது ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பாடி நம்மளோட மைண்ட் வந்து வச்சுருக்கோம், சரிங்களா. அதனால் சுவை மொட்டுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பற்கள் வந்து 20 பிரைமரி டீத்ஸ்ன்னு சொல்லுவாங்க,
அப்புறம் நல்லா எல்லா பல்லுமே வளர்ந்ததுக்கப்புறமா மொத்தமாக வந்து நம்மளுக்கு 32 இருக்கும். இதுதான் வந்து கம்ப்ளீட் செட்டு, இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது, சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த அமைலேஸ் என்சைம்ங்கிறது வந்து நான் கெமிக்கலாக ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போது நம்ம எந்த அளவுக்கு சாப்பாட்டை நம்ம வாய்க்குள்ளே அதிக நேரம் வச்சு நல்லா மெல்றோமோ அந்தளவுக்கு இந்த உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும். எந்த அளவுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும், சரிங்களா? இது நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப நேரம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் எல்லாருக்கும் நல்லா புரியணும், இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். எந்த அளவுக்கு சாப்பாட்டு வந்து நம்மளோட வாயில் அதிக நேரம் இருக்கோ அந்தளவுக்கு சாப்பாடு நல்லபடியாக டைஜஸ்ட் ஆகும், சரிங்களா? இப்போது சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகலை, இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் மெல்லலைன்னா என்னாகும்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி நல்லா சாப்பாடை வந்து மென்று சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ப்ளோட்டிங் வந்து வரும், வயிறு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாகவே இல்லாமல் இருக்கும். ப்ளோட்டிங்னா வயிறு உப்பிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வயிறு உப்பிருச்சு, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா சில டைம் சாப்பிடும்போது? நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் சாப்பாட்டை நம்ம நல்லா மென்று சாப்பிடாமல் இருக்கிறது தான், சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த மெடிசனும் எடுத்துக்க தேவையில்லை, எந்த மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை, உங்களோட வயிறு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடுங்க, ஓகேங்களா? அப்புறம் நல்லா மென்று சாப்பிட்றதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவீங்க, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயும் போல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற வேகத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு சாப்பாட்டை நல்லா மெதுவாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட முடியுதுன்னா நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும்போது உங்களால் 3 இட்லி இல்லை 4 இட்லி தான் சாப்பிட முடியும். உங்களோட உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜிஸும் எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து கிடச்சிரும். ப்ளஸ் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து குவான்டிட்டியும் கம்மி பண்ணுவீங்க. அப்போ தேவையில்லாமல் ரொம்ப எடை கூடுறது இல்லைனா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது இல்லைனா நிறைய ஒரு சில மெடிசின்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வெயிட் வந்து கம்மியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு வந்து வாயில் அதிகமாக வச்சுருக்கோமோ இந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்க சுரக்க நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்மளோட வயிறு வந்து நிறைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற சிக்னல் மூளைக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ மெதுவாக சாப்பிடும்போது ஒன்ஸ் அந்த வயிறு ஃபில் ஆகிற மாதிரி டைம் வந்துருச்சுன்னா மூளை வந்து நம்மளுக்கு சொல்லிடும் போதும் அப்படின்னு, இந்த சிக்னல் பாஸ் ஆகிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெல்றோமோ ஒரு ஸ்டேஜில் வந்து வாய் வந்து டயர்ட் ஆயிரும், அவ்வளோதான் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடுவோம். அந்த டைமில் நம்மளோட பசுமை வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா மென்று சாப்பிட்றதுல இன்னொரு பயன் என்ன இருக்குன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பற்களோட ஈர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதனால பல் பிரச்சனை வந்து அதிகமாக வராது, சீக்கிரமாக பல் விழுகாது, சொத்தப்பல் அதிகமாக வராது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நல்லா மென்று சாப்பிடுங்க. ப்ளஸ் வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உமிழ்நீர், அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க ஆசிட், இதெல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆகி சாப்பாடு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகாது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.